செல்லமே, என் தங்கமே, அவமானத்தால் வாடி வதங்கி நிற்கிறாய். என் தங்கம் எப்பொழுதும் பூத்து குலுங்கும் மலராகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் நீ இவ்வளவு மனக்குழப்பத்தில், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய். என்னால் உன்னுடைய கண்களை பார்க்க முடியவில்லை. உன் கண்களில் எப்பொழுதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் என்னையும் நான் எப்படி கரையேற்றப் போகிறேன்? என் வாழ்க்கையில் இனி எதுவுமே நல்லது நடக்காதா என்ற மனவேதனையில் நீ வாடி நிற்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிறாய்? சாய்க்கு எல்லாம் தெரிந்து உதவி செய்ய மனம் இல்லாமல் நிற்கிறாய் என்பதுதானே? உனக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை யோசித்து கொண்டு இருக்கிறேன். எந்த வழியில் நான் உன் கர்மாக்களை குறைத்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது யோசித்து கொண்டு இருக்கிறேன். நான் செய்வேன். உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். நான் உன்னுடன் இருக்கும் வரை நீ எந்த ஒரு செயலுக்கும் கவலைப்பட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உன்னிடம் செல்வ செழிப்புகள் வேண்டும். அதனுடன் முக்கியமாக உன் கடனை அடைக்க வேண்டும். உன்னை சுற்றி கடன்கள் நிறையாக உள்ளது. அதுதான் உனக்கு முக்கிய கவலையே. நான் அதை குறைக்கிறேன். படிப்படியாக உன்னிடம் இருந்து நான் அதை எடுக்கிறேன். உனக்கு வருமானத்தை பெருக்கி தருகிறேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை அமைத்து தருவேன். நான் உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன். உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகிறேன். அமைதியாக இரு. நான் இருக்கிறேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கேதான் என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நல்ல முடிவை உனக்கு தரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.